பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை இந்து தமிழ் திசை நாளிதழ் வே சந்திரமோகன் எழுதிய பர்வேஸ் முஷரஃப் படுதோல்வியுடன் மறைந்த தளபதி கட்டுரை நான் நேசிக்கும் என் தாய் மண்ணுக்கு சில வாரங்களில் திரும்பி வந்து விடுவேன் இரண்டாயிரத்தி பதினாறில் மருத்துவ சிகிச்சைக்காக துபாய்க்கு விமானம் ஏறியபோது போது பர்வேஸ் முஷாரஃப் சொன்ன வார்த்தைகள் இவை ஆனால் ஆறேழு ஆண்டுகளுக்குப் பின்னர் உயிரற்ற சடலமாகத்தான் அவர் மீள்வருகை நிகழ்ந்திருக்கிறது பாகிஸ்தானுக்கு அவரது சடலம் கொண்டு வரப்படுவதில் ஏற்பட்ட தாமதம் தொடங்கி அவருக்கு அரசு மரியாதை செலுத்த எழுந்த எதிர்ப்புகள் வரை எல்லாமே சர்ச்சைக்குரிய விஷயங்களாகவே இருந்தன இறுதியில் கராச்சியில் முழு இராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் முஷாரஃப் இயல்பிலேயே இந்தியா மீது பகைமை கொண்டிருந்த முஷாரஃப் ஜனநாயகத்துக்கு எதிரான கொள்கை கொண்டிருந்த முன்னாள் அதிபர் உல் ஹக்கை தனது ஆதர்சமாக கருதியவர் இந்தியாவை பரம எதிரியாக கருதிய பிரதமர் பெனசர் புட்டோவின் பேராதரவை பெற்றவர் ஆட்சியாளர்களிடமும் இராணுவ உயர் அதிகாரிகளிடமும் முஷரப் பெற்றிருந்த நற்பெயர் இராணுவத்தில் உயர்ந்த பதவிகளை மூப்பு அடிப்படையெல்லாம் கடந்து அடைய அவருக்கு துணை புரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் ஆரம்பத்திலேயே கார்கில் மீது தாக்குதல் நடத்தலாம் என பெனசருக்கு யோசனை தெரிவித்தவர் முஷரஃப் எனினும் அதை பெனசர் ஏற்கவில்லை பின்னாள்களில் தனது அரசை வெளிப்படையாக விமர்சித்து பேசிய இராணுவ தளபதி ஜஹாங்கீர் கராமத் மீது கோபத்தில் இருந்த அப்போதைய பிரதமர் நவாஸ் ஷெரீஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அவருக்கு பதிலாக முஷரஃபை இராணுவ தளபதியாக்கினார் அதை பயன்படுத்தி தனது தடாலடி திட்டங்களை அமல்படுத்தினார் முஷாரஃப் அதில் ஒன்றுதான் கார்கில் மீதான ஊடுருவல் முன்பு சியாச்சென் பகுதியை கைப்பற்றி எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் கார்கில் மீது அவர் கண் வைத்தார் கார்கில்லை வைத்து காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கலாம் என்று திட்டமிட்டார் அதை எதிர்கொள்ள இந்திய ராணுவம் திணறும் என்றே நினைத்திருந்தார் அவர் போட்ட தப்புக் கணக்கு பாகிஸ்தானுக்கு பலத்த அடியை கொடுத்தது அதுவரை அமெரிக்காவின் செல்லப்பிள்ளையாக இருந்த பாகிஸ்தான் அதிபர் பில் கிளின்டனின் கடும் கண்டனத்துக்கு உள்ளானது உண்மையில் அதற்கு சில மாதங்களுக்கு முன்பு பிரதமர் வாஜ்பாயி பேருந்து மூலம் பாகிஸ்தான் சென்று நவாஸ் ஷெரீஃபுடன் அமைதி ஒப்பந்தம் செய்து கொண்டதை முஷாரஃப் ரசிக்கவில்லை என கருதப்படுகிறது வாஜ்பாய்க்கு மரியாதை நிமித்தம் அவர் சல்யூட் கூட அடிக்கவில்லை என ஒரு செய்தி உண்டு இறுதியில் கார்கில் அவருக்கு மறக்க முடியாத பாடத்தை கொடுத்தது செப்டம்பர் பதினொன்று தாக்குதலுக்கு பழிவாங்க அல் கைதா மீது அமெரிக்கா எடுத்த நடவடிக்கைகளுக்கு வேறு வழியின்றி ஆதரவு அளித்தார் முஷரப் இதனால் ஜார்ஜ் புஷ்ஷின் கையாள் எனும் விமர்சனத்தையும் அவர் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது புஷரஃப் என்று அவரை கிண்டலாக விழித்தனர் பலர் ஆனால் பயங்கரவாத அமைப்புகள் மீது உறுதியான நடவடிக்கைகளை அவர் எடுக்கவில்லை என அமெரிக்கா அதிருப்தி அடைந்தது மறுபுறம் அமெரிக்காவுடனான அவரது நெருக்கமான உறவு பாகிஸ்தானில் அவர் மீது அதிருப்தியை உருவாக்கியது ஆப்கானிஸ்தான் எல்லையை ஒட்டிய பழங்குடி பகுதிகளில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு அனுமதி அளித்தது அந்த அதிருப்தியை அதிகரித்தது இதனால் பாகிஸ்தானையும் வெளிநாடுகளையும் சேர்ந்த பயங்கரவாத அமைப்புகள் அவரை கொல்ல முயன்ற சம்பவங்களும் நடந்தன இராணுவத்தில் இருந்தபோது பெனசரிடம் அரசியல் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டவர் முஷரஃப் பின் நாட்களில் பெனசரையே நாடு கடத்த அவர் உத்தரவிட்டது பெரும் அரசியல் துரோகமாக பார்க்கப்படுகிறது உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய அதிபர் முஷரஃப் தவறிதால்தான் இரண்டாயிரத்தி ஏழில் பெனசர் படுகொலை செய்யப்பட்டார் என குற்றச்சாட்டு எழுந்தது பின்னர் அந்த படுகொலை தொடர்பான நேரடி குற்றச்சாட்டும் அவர் மீது பதிவு செய்யப்பட்டது அரசியல் செல்வாக்கை இழந்து இரண்டாயிரத்தி எட்டில் பிரிட்டனுக்கு சென்று தங்கிய முஷரஃப் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் திரும்பி வந்து தேர்தலில் போட்டியிட முயன்றபோது நீதிமன்றம் அவரை தகுதி இழப்பு செய்தது பல்வேறு வழக்குகளின் கீழ் அவர் கைது செய்யப்படும் சூழலும் உருவானது எனினும் முன்னாள் இராணுவ தலைவரான முஷரப்பை கைது செய்ய இராணுவம் ஒத்துழைக்க மறுத்தது இரண்டாயிரத்தி பதினாறில் மீண்டும் நாட்டை விட்டு வெளியேறினார் நெருக்கடி நிலையை அமல்படுத்தியது அரசமைப்பை முடக்கியது ஆகிய நடவடிக்கைகளுக்காக இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேச துரோக குற்றச்சாட்டின் பேரில் முஷரஃபுக்கு பாகிஸ்தான் சிறப்பு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது அப்போது இந்த தீர்ப்பு பெரும் வலியையும் வேதனையையும் தருகிறது என பாகிஸ்தான் இராணுவம் கூறியது அந்த அளவுக்கு இராணுவத்துக்கும் முஷரஃபுக்கும் இடையில் நெருக்கமான உறவு இருந்தது அவரது இறுதி சடங்கில் அதிபர் பிரதமர் இராணுவ தளபதி ஆகியோர் கலந்து கொள்ளாத நிலையில் ஓய்வு பெற்ற மற்றும் பணியில் இருக்கும் இராணுவ அதிகாரிகள் கலந்து கொண்டது இந்த பிணைப்பை காட்டுகிறது அமெரிக்காவிடமிருந்து பெற்ற நிதியில் பெரும் பங்கை இராணுவத்துக்காகவே முஷரப் செலவிட்டார் அதிபரான பின்னரும் இராணுவ தளபதி பதவியில் பல ஆண்டுகள் நீடித்தார் சிவிலியன் அதிபராக சில காலம் இருந்தபோதும் வாழ்நாள் முழுவதும் தன்னை இராணுவ அதிகாரியாகவே உணர்ந்தார் இரண்டாயிரத்தி மூன்றில் பிரணாய் ராய்க்கு அளித்த பேட்டியில் நீங்கள் ஒரு இராணுவ அதிகாரியா அல்லது அரசியல் தலைவரா என்ற கேள்விக்கு நான் ஒரு இராணுவ அதிகாரி என தயங்காமல் சொன்னவர் அவர் கார்கில் கசப்பு காரணமாக முஷாரஃபுக்கு பதிலாக குவாசா ஜியாவுதீனை இராணுவ தளபதியாக நவாஸ் ஷெரீப் முயன்றதும் இலங்கையில் இருந்து விமானம் மூலம் திரும்பி வந்த முஷரஃபை விமான நிலையத்தில் முடக்க முயன்றதும் தோல்வியில் முடிந்தன இராணுவத்தின் முக்கிய தலைகளின் உதவியுடன் ரத்தமின்றி முஷாரஃப் நடத்திய இராணுவ புரட்சி பாகிஸ்தான் வரலாற்றில் மிக முக்கிய திருப்பம் தலைமை நிர்வாகியாக சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக தன்னை அறிவித்து கொண்ட முஷாரஃப் பல்வேறு குற்றச்சாட்டுகளை நவாஸ் ஷெரீப் மீது சுமத்தி அவரையும் நாடு கடத்தினார் கார்கில் போர் இரண்டாயிரத்தி ஒன்றில் இந்திய நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் இரண்டாயிரத்தி ஆறு மும்பை ரயில் குண்டுவெடிப்பு என பல பாதகங்கள் முஷரஃப் மீதான கரும்புள்ளிகள் புள்ளிகள் இரண்டாயிரத்தி எட்டு மும்பை தாக்குதலின் சதி திட்டம் கூட அவரது ஆட்சியின் போது தீட்டப்பட்டதுதான் எனினும் இந்தியாவுடனான உறவின் சிடுக்குகளை களைய முஷரஃப் முயன்றது பாகிஸ்தான் மக்களிடம் கூட நம்பிக்கையை ஏற்படுத்தத்தான் செய்தது வாஜ்பாயி மன்மோகன் சிங் ஆகிய பிரதமர்களுடன் அவர் நடத்திய அமைதி பேச்சுவார்த்தையும் முஷரஃப் ஃபார்முலா என அழைக்கப்பட்ட அவரது திட்டங்களும் ஓரளவு பலன் தரத்தான் செய்தன ஆனால் அவருக்கு பின்னர் அமைந்த அரசுகள் அதை முன்னெடுத்துச் செல்லவில்லை இன்றைக்கு பாகிஸ்தான் எதிர்கொண்டிருக்கும் மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்கு நடுவே முஷரஃப் போன்ற உறுதியான தலைவர்கள் இப்போது இருந்திருக்க வேண்டும் என சொல்லும் பாகிஸ்தானியர்களும் உண்டு ஆனால் தோல்விகரமான சாகசங்கள் நிரம்பிய முஷாரஃபின் வாழ்க்கையை எதிர்மறையான பிம்பத்துடனேயே முற்று பெற்றிருக்கிறது